ஆலய இயக்குனர் அப்படின்ற டைட்டில் வந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு இது கிடைச்சிது. அது கிடைச்சது எங்களுக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே சினிமாக்காரங்க. சினிமா அப்படின்றதுக்கு ஒரு போர்வை போத்தப்பட்டிருக்கு. அந்த போர்வைக்குள்ளே நம்ம என்னென்னா யார் யார் ஒளிஞ்சிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம வெளியில் கொண்டு வரணும். இங்கே எல்லா சினிமாக்காரங்களுக்குமே வெற்றி வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கிறதில்ல. நான் உதவி இயக்குனராக பல இடங்களில் ஏறி இறங்கும் பொழுது எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது என்னை போன்று இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிகழக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்காது. ஒன்று, வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்த வாய்ப்பை பிடிச்சிக்க தெரிஞ்சுக்கணும். இதில் எது பண்ணாலுமே நம்ம வெற்றியை நோக்கி போகன்றது தான் என்னுடைய கோட்பாடு. அதன் அடிப்படையில் இயக்குனரை நான் முதன் முதல்ல சந்தித்த பொழுது அந்த லைன் வந்து ஒரு சின்ன லைனாக ஆரம்பித்தோம். அது ஒரு டிஸ்கஷன் ஆகி, ஏன் நம்ம ஒரு சினிமாக்காரோடைய வாழ்க்கையை அந்தந்த சினிமா கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்கிரிப்டை அவர் உருவாக்குனார். இவரோடு சேர்ந்து எங்களுடைய கோ டைரக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே, பாபு, பாஸ்கர், நிறையா பேர் எல்லாரும் உட்காந்து ஒன்றா பேசி இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கோம். இது இறைவனர்களால் ஒரு பயிர் விதைக்கிட்டோன்னா அது எப்போ அறுவடைக்கு வருமோ அது போல் இது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு டைட்டிலும் சரி, அமைந்த ஸ்னேகன் சாராக இருக்கட்டும், இமானாச்சியாக இருக்கட்டும், கூல்சுரை சாராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பிரபலங்கள் இதில் வரப்போகிறாங்க. பின்னாடி ஒவ்வொருத்தராக பிஆர்ஓ சார் குமரேசன் மூலயமா நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க, தொடர்ந்து இந்த படத்தை சினிமாக்காரனாக இருந்து வளர்த்து விடுங்க. நன்றி. நாளை இயக்குனர் பட பூஜைக்கு வந்த உங்களுக்கு முதல் அந்த டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த டீமில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம், நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேரில் திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல வந்து, நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல, ஆனால் என்னால் வந்து ஒரு இயக்குனரை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்த யோகராஜ் செபஸ்டின் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறத. நான் இவர் உதவி இயக்குனராக இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்றைக்கி அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துல போய் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக கல்வியாளராக இருக்கார். அவருடைய அந்த இயக்கத்தை இன்றைக்கி இயக்குனர் சித்திக்கு மூலியமாக அதை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு. எனவே இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது, திடீர்னு இப்போ தான் இயக்குனர் சொன்னாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த படம் வந்து அந்த ஒரு வரியில் எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது, ஆனால் சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணுறாங்கன்னா, இயக்குனர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுனா ஒரு இயக்குனரே வர்றார், பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வர்றார், ரியல் இன்றைக்கி யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, நடிகர்னா நடிகரே வராரு, தயாரிப்பார்னா தயாரிப்பாளரே வராரு. இப்படி லைவாக இன்றைக்கி இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில் அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்திலையும் பிரதிபலிக்கிறாங்க. அப்படி ஒரு கதை அமைப்பை வந்து அவர் தயார் பண்ணி வச்சுருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. பரவாயில்லையே, கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோடு திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைச்சதில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும் ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு கம்போசர் இருந்தாலும் எல்லாருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜில் பிரிச்சு போகணும்ன்றது அந்த காப்பரேட் யூஸ் பண்ணாலே இருக்குது சார். பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இருக்குது சார். என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுலேருந்து வர வந்து அந்த ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு, இசையமைப்பாளருக்கு எவ்வளவு, பாடகர்களுக்கு எவ்வளவு, பாடலாசிரியர்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம். அதுபடி இப்போ எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு, இப்போ இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமாக தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்க போது, எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்தில் அந்த காட்சியில் எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே, அப்போ என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது, என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேனு கேட்கறது வந்து எனக்கு தப்பா தோணலை. ஆமாம், ஒன்னு இல்லை ஒன்றே ஒன்று தாங்க, இன்னைக்கு அவர் அவர் நிறைய நிறைய பாடல்கள் அவருது பதிவாகிட்டு இருக்கு, இது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதனால வேண்டி கேட்குறாரு.
ஒருவேளை பிற்காலத்துல ஐயோ நம்மளும் கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இனிமே எல்லாத்துக்கும் வரலாம், கேட்கவும் தொடங்கலாம். இல்ல நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப நிறைய பாட்டு இதே இளையராஜா சார் கிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை. பணம் கேட்டாரா வாங்கினாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் குறைந்தபட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிறார். அவ்வளவுதான். அனைத்து டெக்னீஷியனுக்காக உருவாக்கப்படுற ஒரு படம் இது. முழுக்கவே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இயக்குனர் மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் அண்ணன் சிநேகம் மூலம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாடலாசிரியர் மட்டும் இல்லங்க, இங்க இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் அவரவர்கள் உரிமை அவரவருக்கு பெருசு. அது வந்து உரிமைக்காக போராடுறாங்க. அதுல எவ்வளவு தூரம் நியாயம் இருக்கும் போதுங்கிறத நீதிமன்றமும் காலம் தான் தீர்மானிக்கணுமே தவிர, நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம அதை பண்றது வந்து தவறா தோணுது. இன்னைக்கு அவருல இளையராஜாவுடைய தம்பி என்ற இதுல வந்து கங்கை முரணன் வார்த்தை மீறி அவங்க எல்லாரும் ஒன்னாதான் நட்பு ரீதியா, ஆனா நாக்கு பிடிக்கிற மாதிரி சாகணும், நீ வந்து எங்களால் தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது சினிமால இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் அனைவருமே அமைதியா இருந்தீங்க. என்ன காரணம், வைரமுத்து மேல இருக்கக்கூடிய கோபமா? அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு இவர் பேச வேண்டிய அவசியமும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவர் இப்ப எழுதும் பொழுது ஏதாவது அவருக்கு பிரச்சனை வந்தா பேசலாம். ராஜா சாருக்கும் கங்கையமரன் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில யாராவது சொல்ல முடியுமா? நான் கேக்குறது ஒரே கேள்விதான், இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அங்க நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா? முடியும் இப்படிதான் முடியுங்கிறத நம்ம அனுமானமா சொல்ல முடியுமா? தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது, ஏன் இடையே நம்ம ஒரு விவாத பொருளை ஆக்கணுங்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்க சொல்றோம், அவர் கேட்டது எனக்கு தெரிஞ்சு இதை காலம் தாழ்த்தி அவர் பேசியிருக்கவும் கூடாது. அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுருக்கவும் கூடாது. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டு எப்போதுமே. இவரு இளையராஜா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை முறையில இருந்து வைரம் முடிச்சிருக்காங்க, அந்த பக்கம் வந்து வைரம் செயல்படுறாங்க. என்ன நிலைமையை கொண்டு போகுது? அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாங்குக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இது எது குறிக்குது? தன் உரிமைக்காக போராடுறது எப்பவுமே தப்பா இருக்காது, நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கியிருக்காங்க, அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒபீனியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படும். அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த விவாதத்துக்குள்ள நான் வர விரும்புறேன். அப்படி கிடையாது, அவருடைய உரிமையை அவர் கேட்கறாரு. நியாயமா அதே மாதிரி எழுதி அவங்க வீட்டுல இருந்து வேற யாராவது வேற இசையமைப்பாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க பாடல் மட்டும் இசை எந்த அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்கள்ல நீதி உயிரோடு இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும். ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை. இல்லை இது சரியா தப்பாங்கிறத நாளைக்கு நீதி தான் சொல்லணும். அதுல போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்டா இருக்கணும். ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கையில ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும். ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பாக்கல, அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற கொஸ்டினையும் உச்சநீதிமன்றம் இல்ல. ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு, உலக லெவல வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது யார் யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு. அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்ல நியாயமானது, ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான். ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும், ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்குது, அந்த புரோட்டோகால் இருக்கிறதுனால வேண்டி அதையுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கேஸ் போடுறாங்க. அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலை, வரும்போது தான் அதை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதராகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க சரிங்களா,
கூலி. அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் ஓட பாடுவார் சரிங்களா. அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க, சாரி உங்களை மாதிரி இல்ல, உங்களை மாதிரி முன்னேற்று வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இளையராஜா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் காப்பிரைட் கேட்டிருக்காரு, மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல. அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக என்னுடைய உரிமையை நான் பறிபோகும் போது நான் குரல் கொடுப்பேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலு உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியாக இருக்காங்க, அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலையும், அது யாருக்கா இருந்தாலும் சரி, அது இப்போ தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும், அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க. அதில் எவ்வளோ நியாயம் இருக்குங்கிறத நீதிமன்றத்தில் விவாதத்தில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி சொல்றது வந்து முறையாக இருக்காங்க. நீங்க பெரியாளா இருக்கிறாரு, அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அல்ல கேள்வி கேட்கிறாருங்கிறத தப்பா இருக்கே. யாரா இருந்தாலும் என்ன ஒரே ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே, ஒரு அனுமதி கேட்கலாமே. ஏன்னா இப்போ ஒன்னே ஒன்றுங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வரது முடியாது, உங்கள் முகவரி கேட்குறேன்னா இல்லையா, உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தானே உங்கள் உள்ளூர்ல வரேன். சொல்லாமல் நைட்டு வந்து கதவு சொன்னால் ஏங்க என்கிட்ட கேட்டு வர மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா, அவ்வளவு தான் இந்த பிரச்சனையே. என் பாட்டை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறாரு. அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்குறாருன்னா, அவர் தொடுத்த வழக்குகளையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். வெளியில் இருந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ள என்ன இருக்கு நம்ம கணக்கு போடவே முடியாது. அது போடுறது தப்பு. நம்ம பேசுறீங்க இல்லை, நீங்கள் மறுபடியும் முதல்ல இது காலம் தாழ்த்தி போன, இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா. இது ஏற்கனவே கடந்த 40 வருஷமா பேசி, சாரி 20 வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நானா பெரு, நான் பெருசா நீ பெருசானு பேசிக்கிட்டு, இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். எங்கே இந்த காழ்ப்புணர்வு தொடங்குச்சு நமக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்குற மனிதர்களாக இருக்கும். எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம். அப்படி கிடையாது, நீங்களா பேர் வைக்கிறீங்க. இப்ப கூட சொன்னேன், பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறவன், என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் என்ன ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் சரியா? அதை எப்போதும் செய்யாதீங்க. நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு, அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் எடையை போடுங்க. எதுல வந்து எடைக்கல் வைக்கலாம், எதுல பொருளை வைக்கலாம்னு. நாம நோக்கமே இவரு இவருக்கு பேசுவார், இவரு இவருக்கு பேசுவார். முதல்ல இந்த மனப்பான்மையிலிருந்து ஒரு தட்டை கேள்வி கேட்கறதை நிறுத்திக்கணும். இந்த படத்தினுடைய பூஜையில் கலந்துகிட்டதில் உங்களை போல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சித்திக் சார் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசின சினிமாவை பற்றிய ஒரு படம், அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம், அது அண்ணாச்சி தான் நீங்கள் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொடியூசரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அண்ணாச்சி நம்ம படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. அவங்களுடைய அன்புக்காக கதையை கூட நான் முழுசாகவே கேட்கல, ஒரு சினிமா கதை அப்படின்னு மட்டும் ஒரு லைன் எனக்கு தெரியும். மற்றபடி முழு கதைகள் எனக்கு, நானும் உங்களை போல் அதை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கடின உழைப்பாளி சித்திக் சாரும் சரி, நம்ம ப்ரொடியூசரும் சரி, கடினமான உழைப்பாளர்கள். நான் அவங்களோட கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது தான் அதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நம்முடைய ஸ்னேகன் சார் இருக்காங்க, நம்ம தம்பி கூல் சுரேஷ் இருக்கார், மாஸ்டர் தீனானா இருக்கார், இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இணைந்து அவருடைய உழைப்பில் உருவாகிற இந்த நாளைய இயக்குனர் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் தான் வெற்றிகரமாக மாற்றி தரணும். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு இந்த படத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி. இந்த பூஜைக்கு நீங்கள் எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்னேகன் அண்ணா, குல் சுரேஷ் அண்ணா, குமார் அண்ணாச்சி, என்னோட படத்தோட தயாரிப்பாளர் திரு யோகராசர் அவர்கள்,
இந்த படம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு எல்லாம் இவங்கெல்லாம் கூட நிற்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தெரியுது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கேன், அது ப்ரொடியூசரோட அனுமதியோடு தான் அடுத்து ப்ரெஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். இது என்னோடய முதல் படம், உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா ஷூட்டில் இருக்காரு, கேமராமேன் பாஸ்கி அவரும் ஷூட்டில் இருக்காரு, மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாளில் வந்துடுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஃபாதராக அவங்க சொல்கிறேன். இந்த படத்தில் சேலம் மாறாறு பிரியாணி ஓனர் தமிழ் செல்வன் சார் இதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவர் இப்போ ஆண்டவே இப்போ ஃபோன் பண்ணார், சார் ஒரு 20 மினிட்ஸ் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். படத்தோட லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் ஆக்டர் இதில் வந்து அண்ணன் வந்து அண்ணா இல்லைண்ணே அண்ணன் வந்து எனக்கு எனக்கு முதல் படம்னால அண்ணகிட்ட நான் சொன்னது, அண்ணன் எனக்கு இந்த படத்தில் சாங் ஃபுல்லாக நீங்கள் தான் எழுதுறீங்க, ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கிறோம் நான் சொல்லியிருக்கேன், அண்ணன் நடிக்கிறத பற்றி சிரிச்சார், ஆனால் எனக்கு பண்ணி கொடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. அடுத்து நம்ம குல் சுரேஷ் அண்ணன், உங்களுக்கு சொல்லவே வேணாம் அண்ணனை பற்றி தெரியும், அண்ணனுக்கு இது ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. நான் முதல்ல ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனால் நீங்கள் சும்மா ஒரு லைன் கேளுங்கண்ணே நான் சொல்கிறாம்மா கேளுங்கண்ணா அப்படின்னா, சரி ஓகே சொல்லுங்க ஆ நல்லா இருப்பா கழிவிடுவோம்பா பண்ணிவிடுவோம்பான்னாரு. அதனால் அண்ணன் வந்து சந்தோஷம். இம்மா அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ண அண்ணாச்சி வீட்டில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். ஆ சார் வீட்டில் தான் இருக்கேன் அண்ணாச்சி, வீட்டிலே இருக்க அண்ணாச்சி வந்துடுன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அவரோட போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபுல்லாக கேட்டார் எப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி இந்த படத்தில் பண்ணுறாரு. அண்ணாச்சிக்கு நன்றி, என்னோட அண்ணன் ஸ்நேகன் சாருக்கும் நன்றி. ஏன்னா முதல் பட இயக்குனருக்கு நீங்கள்லாம் இப்படி சப்போர்ட்டாக இருக்குன்றது அடுத்து வர எல்லா ஒரு ஒரு உதவி இயக்குனராக இருக்கட்டும், அடுத்து சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினச்சி டைரக்டராக வர்றவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். எல்லாருக்கும் நன்றி. நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு. டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க, நாளைய இயக்குனர் ஷோ. அந்த ஷோலேருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார், இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணவர் தட்டு. அப்புறம் கங்குவா பண்ணுறாருங்க அந்த டேட்டு பேர் என்ன, இல்லை இல்லை இன்னொரு படம் இல்லவா சூர்யா சார் வச்சு இன்னொன்னு பண்றாரா இன்னொன்னு இல்லவா இன்னொரு இவங்க எல்லாமே இந்த நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ள இருந்து வந்தவங்க தான். சோ அப்படி அந்த போட்டிக்குள்ள இருந்து வரப்போறவங்க தான் நாங்கெல்லாம். அதனால வெந்து தனிந்தது காடு. அந்த படத்துல நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே, அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று பிக்ஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இப்போ கூட கேட்டீங்க இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோட வந்துட்டீங்களா அப்படின்னு, அப்படி இல்லை கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான், கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் அதுதான். அதனால எப்பவுமே நம்ம நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும், அது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம், பண்பால சேர்ந்த கூட்டம், பாசத்தால சேர்ந்த கூட்டம். விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியிட்டால உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் சரிங்களா. ஏன் 4 கோடி இல்ல சார், 5 கோடி. எப்படி 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன். இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேள்வி கேட்டீங்க சார், அதை நான் ஃப்ளோவா சொல்ல வரேன், நடுவில் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது சொல்லுங்க. 5 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு ஒரு படம் வெள்ளிக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ல வந்து பாருங்க, அந்த ஹீரோவோட படத்தை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க, இந்த கூல் சுரேஷ பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க. இதை நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல அகம்பாவத்துல சொல்றேன், நான் நடக்கிறத தான் சொல்றேன் நானு, புரியுதுங்களா. இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர் வாசல்ல போய். அது ஏன், நான் வந்து சினிமாவை லவ் பண்றாள், அதனால சினிமா தான் என் மூச்சு, சினிமா தான் என் பேச்சு, புரியுதுங்களா. அதனால சினிமாவுக்காக தான் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கேன். அதனால எனக்கு பணத்தை செலவு பண்றதுனால எந்த தப்பு இல்லை. படிக்கட்டில் வரும்போது
பேசிட்டு வந்ததா சொன்னாரு. உண்மையிலேயே படிக்கட்டில் வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு வந்தனா, என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன், வள்ளல் கிட்ட பேசிட்டு இருந்தேன், புரிஞ்சுங்களா, பாரி வள்ளல் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது யாருனாக்க, சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரு மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார், அவர் கூட தான் பேசிட்டு வந்தேன் நான். அவர் அந்த வாரி வழங்கும் வள்ளல், அவங்க நம்மளுடைய இந்த நாடக இயக்குனர் படத்துல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், எங்கண்ணா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி, நூறு எண்ணிட்டுங்க, நூறு எண்ணும் போது நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு தெய்வம் அவரு, அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, வந்துருவாரு. சில பேரு நான் வளரக்கூடாது நினைப்பாங்க, அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து பின்னுக்கு தள்ளன்னு பாப்பாங்க. ஆண்டவன் குடுக்கறதால யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுங்க, பிக் பாஸ் போயிட்டு வந்து மூணு படம் ஹீரோவா நடிக்கிறாங்க, மூணு படம் ஹீரோவா நடிக்கிறேன். இப்ப கூட வாயில வருது அந்த படத்தோட பேர் சொல்லானே, இருந்தாலும் இயக்குனரோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது. வருகின்ற என்ன ஒரு வாரத்துல அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் வெளியில வரும் பாருங்க. ஏன்னா இப்பவும் சொல்றேன், அந்த இயக்குனர் பாத்துட்டு தான் இருப்பாரு. இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன், உதயா. உதயா, நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க, இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல், தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது. இதே பிரஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேரு வெளியிடப்படும். அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணப்பிளக்கும், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க.